நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலைமடல் நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு நிற ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் சுபகிருத வருஷம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி May 9, 5, 2022 திங்கக்கிழமை. இன்றைய தினம் மாலை 6:33 வரை அஷ்டமி திதி, அதன் பிறகு நவமி திதி. இன்றைய தினம் மாலை 5:07 வரை ஆழியம் நட்சத்திரம், அதன் பிறகு மகம் நட்சத்திரம். விருத்தி நாமயுகம் பத்ரே கரணம் நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஆயுள்யமும் திங்கக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம், மகமும் திங்கக்கிழமையும் சேரும்போது மரணயுகம். ஆகவே இன்றைய தினம் மாலை 5:07 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயுகம். பொதுவாக திங்கக்கிழமை அஷ்டமி கூடிய நாளிலே ஆயுள்யம் நட்சத்திரமான ராகுவுக்கு ஏற்ற நட்சத்திரம் ஆயுள்யம் நட்சத்திரம், அந்த நட்சத்திரங்கள் சேர்கிறது. அதாவது சர்ப்பராஜனுடைய நட்சத்திரம், ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் ஆயுள்யம் என்று கூறுவார்கள், அந்த நட்சத்திரம் சேர்கிறது. ஆகவே திங்கக்கிழமையான இன்றைய தினம் ராகுகாலமான 7:30 பிறகு 9:00 துர்க்கையம்மனை வழிபாடு செய்தால் நாக தோஷங்கள் குறையும் என்றிருக்கிறது. மேலும் தோஷ நிவர்த்தியாகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் துர்காஷ்டமி, துர்க்கையம்மனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். துர்க்கையம்மனை வழிபாடு செய்தால் பல தோஷங்கள் நிவர்த்தியாகும். இன்றைய தினம் ராகு காலம் காலை 7:30 பிறகு 9:00 வரை, யமகண்டம் காலை 10:30 பிறகு நண்பகல் 12:00 வரை. சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் தனுசு ராசி, மகர ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மாலை 5:07 வரையும், அதன் பிறகு மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கும் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அது முக்கியமாக தனுசு ராசியிலே பிறந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், மகரத்திலே பிறந்து உத்திராடம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கும் அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. உத்திராடத்திலே பிறந்தவர்கள் விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும். திருவோணத்திலே பிறந்தவர்கள் பெருமாளை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் வதைத்தாரவள நட்சத்திரங்கள் உத்திராடம் கிருத்திகை உத்திரம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு மாலை 5:07 வரை வதைத்தாரை, மாலை 5:07 பிறகு திருவோணம் ரோகிணி ஹஸ்தம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு வதைத்தாரை. ஆக இன்றைய தினம் உத்திராடம் திருவோணம் கிருத்திகை ரோகிணி உத்திரம் ஹஸ்தம் இந்த 6 நட்சத்திரங்களை பிறந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு எந்தமான தோஷமும் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள் பகல் 12:14 பிறகு 1:57 வரை, இந்த நேரம் மட்டுமே தோஷங்கள் இல்லாத நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம். அடுத்து இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் சிறிது தடை ஏற்பட்டு சிறிது நிதானமாகத்தான் நடக்கும். ஆகவே அவசரப்பட வேண்டாம். உங்கள் ராசியிலே சூரியன் ஆகி இருப்பது கோபம் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. 2ஆம் இடத்திலே புதன் இருப்பது வாக்கு சாதீரத்துடன் பேசி மற்றவர்களை தன்வயப்படுத்துவீர்கள். 4ஆம் இடம் சந்திரன் இருக்கிறார். ஆகவே தாய்க்கு இருந்த உடல் ஆரோக்கிய குறைகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். சந்திரனுக்கு குருடைய பார்வை இருப்பது தாய்க்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடம் கேது பகவான் இருக்கிறார். ஆகவே மனைவிக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிநாதன் லாபசந்தத்தில் இருப்பது லாப நோக்கத்துடன் செயல்பட்டு அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 12ஆம் இடத்தில் குருவும் சுக்கரனும் இருப்பது சுப விரயங்கள் குடும்பத்திலே நடக்கும். ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பது லாப நோக்கத்துடன் செயல்பட்டு அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அலைச்சலுக்கேற்ற வளர்ச்சியும் இருக்கும். தாராள பணப்புழக்கம் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடம் சந்திரன் இருக்கிறார். எங்கும் எதிலும் சிறிது நிதானித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் கிடைக்கும். புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவீர்கள். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குடும்பத்தாருக்காகவும் அல்லது உங்களுக்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடம் சந்திரன் இருப்பது பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குழந்தைகளுக்கு சிறு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். லாபஸ்தானத்திலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் போட்டியில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள்.
கடகராசிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது நிதானித்து யோசித்து செய்தால் வெற்றியை நீங்கள் பெற முடியும். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், அதற்குரிய வளர்ச்சியும் இருக்கும். லாபஸ்தானத்தில் புதன் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். எதிர்பார்த்த வெற்றிகள் சிறிது தாமதமாக கிடைத்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். தந்தை மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். தந்தையும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். அவர்களுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையிலே விருத்தி இருந்தாலும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். இன்றைய தினத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடத்தில் சூரியன்றாக இருப்பது இந்த மாதமே எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. இருந்தாலும் தெய்வபலம் நன்றாக இருக்கிறது, பழைய பாக்கியங்கள் வசூலாகும். உங்கள் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் ஒரு நல்ல தினமாகத்தானே இருக்கிறது. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருக்கிறார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகளால் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் தேடி வரும். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வபலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. நான்காம் இடத்தில் செவ்வாய் சனி இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை எளிதில் சமாளித்து விடுவீர்கள். புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற காலமாக வரும் காலம் இருக்கிறது. அதற்கான திட்டமிடுதல் இன்றைய தினம் மத்தியான நேரத்தில் செய்யலாம். உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் புதன் இருப்பது மனை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். தந்தையின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மாலை 5 மணி வரை சந்திராஷ்ட தோஷம். அதுவரை முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பதனால் அதன் பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அது முக்கியமாக தனுசு ராசியிலே பிறந்து உத்திராடத்தில் பிறந்தவர்கள் அதிகமான சந்திராட்ட தோஷம் இருக்குது. உத்திராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் விநாயகப் பெருமனை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மாலை 5 மணி 7 நிமிடம் வரை நன்றாக இருக்கிறது. அதன் பிறகு சந்திராட்ட தோஷம் இருக்கிறது. மாலை 5 மணி 7 நிமிடத்திற்கு பிறகு மகர ராசியிலே பிறந்தவர்கள் சந்திராட்ட தோஷம் ஆரம்பிப்பதனால் எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் அதன் பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறிது தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் அதிகமான சந்திராட்ட தோஷம் இருக்கிறது. உத்திராடத்தில் பிறந்தவர்கள் விநாயகப் பெருமானையும் திருவோணத்தில் பிறந்தவர்களும் பெருமாளையும் வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். கும்பராசியிலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான தினமாக அமைந்திருக்கிறது. கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறிது தூக்கக்குறைவுகள் ஏற்படும். தொழில்துறையில் சிறிது தடைகள் இருந்தாலும் எளிதில் அந்த தடைகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குடும்பத்தில் விரைவில் சுப செலவுகள் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தைரியமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. விரயசனத்தில் செவ்வாயம் சனி இருப்பது குடும்பத்திற்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ லாபம் சம்பாதித்தாலும் இன்றைய தினம் செலவினங்கள் ஆகிவிடும். அந்த செலவுகள் சுப செலவாக பார்த்து கொள்வது உங்களுடைய பொறுப்பு. இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தைப்படியும் இந்த ராசி மலர்கள் பற்றியும் பார்த்தோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று, அதாவது மே 15 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நேரத்தில் சத்யநாராயண பூஜை நடைபெறுகிறது. அந்த சத்யநாராயண பூஜை
சேலம் பட்டைக்கோள் ஆஞ்சநேயர் கோளுக்கு அடுத்து இருக்கின்ற வசந்த மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொண்டால் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற அந்த சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொண்டு வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் பெற வேண்டுகிறேன். இவ்வாறாக இன்றைய எத்தின விசேஷத்தும் இந்த ராசிங்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.